Welcome to Kovai Marmagal Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்யறதுங்கறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம காளான் பிரியாணி செய்யறதுக்கு காளான் வந்து ஒரு 3 பாக்கெட் காளான் எடுத்துக்கறேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மண்ணு இல்லாம சுத்தமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு டவல் வச்சி இத வந்து நம்ம துடைச்சு வெச்சுக்கணும் தண்ணி இல்லாம. இப்ப நம்ம காளானை வந்து மசால் போட்டு பிரட்டி ஊற வைக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்கறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கொஞ்சமா ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி பொடியா எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் chili powder ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் mix பண்ணிக்கலாம் இப்போ mix பண்ணதுக்கு அப்புறம் இந்த காளான் எல்லாம் சேர்த்து mix பண்ணி விட்டுறலாம் நாம இத ஊற வச்சாச்சு நம்ம mix பண்ணி நான் வந்து முழுசா தான் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கட் பண்ணிக்கோங்க நம்ம இஷ்டம்தான் 5 minutes ஊற வச்சிட்டா போதும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாத்திரம் வச்சிருக்கேன் அது இப்ப வச்சிருக்கேன் சூடாகட்டும் இப்ப பாத்திரம் சூடாயிச்சு நம்ம oil ஊத்திக்கலாம் oil வந்து சூடாகட்டும் oil சூடாயிச்சு இப்போ நம்ம இந்த காளான்லாம் இதல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் நாம கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இத ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அடுத்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சோ 2 நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு ப்ளேட்ல எடுத்துக்கலாம் சோ அடுத்து போட்டு எடுத்துக்கலாம் சவ ஹையில தான் வச்சு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கறேன் ஹையிலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் சோ அடுத்து ஃப்ரை ஆயிச்சு நம்ம இதே எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து அதே ஆயில்ல நான் வந்து காளான் ஃப்ரை பண்ணி எடுத்த அதே ஆயில்ல நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன் இப்போ இது தாளிக்க ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை வடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு 3-4 கிராம்பு போட்டுக்கலாம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கல்பாசி இப்போ 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் போ நல்லா வதங்கட்டும் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதங்கி பார்த்தோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கை புதினா எடுத்து வச்சிருக்கேன் இதே சேர்த்து வதக்கிக்கலாம்
இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாயையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினோன்னு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வெறும் காளான் கூட போட்டு செஞ்சுக்கலாம். இதை நான் சேர்த்து வதக்கிறேன். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கலாம். இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்குது, நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்து மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். அடிக்கடி கிளற வேண்டாம், அரிசி உடஞ்சிரும். இது கூட ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அப்பப்போ நம்ம எடுத்து திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காளான இதில் சேர்த்து மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ மெதுவாக கிளறி விட்டுலாம். இப்போ கிளறி விட்டாச்சு, நம்ம திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாசனையே சூப்பராக இருக்குது, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள் அருமையாக இருக்குது. நல்லா ஒரு எம்மியான ஒரு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னைய சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.